இந்த ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் யூஸ் பண்ணி மில்லியன் கணக்கான ரூபாயரை சேமிக்கலும், லட்சங்களில் செலவு பண்ணி படிக்க வேண்டிய கோர்சஸை ஃப்ரீயாகவே படிக்கலும், ஆயிரக்கணக்கான ஸ்கேம்ஸில் மாட்டாமல் தப்பிக்கலும், அது மட்டும் இல்லாமல் கோடியில் சம்பாதிக்கக்கூடிய நுழைஜயம் இங்கேருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலும். அப்படி என்ன பிளாட்ஃபார்மை பற்றி பேசணுன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இதே யூடியூப் பற்றி தான். உலக அளவில் ரெண்டாவது மிகப்பெரிய சேர்ச் இன்ஜின் இயக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் எந்த கோர்ஸையும் எந்த டிகிரியையும் ஃப்ரீயாகவே படிக்கலும். உண்மையிலே சொல்ல போனால் யூடியூப்ன்றது ஒரு யூனிவர்சிட்டி. சரி, அப்படி இந்த யூனிவர்சிட்டியில நான் எப்படி ஃப்ரீயாவே நிறைய ஸ்கில்ஸை படிச்சு கொண்டேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கத்தி திருடன கையில இருக்கிறதுக்கும் டாக்டர்ல கையில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த கத்தியை உபயோகிக்க தெரிஞ்ச சரியான நபர்கிட்ட அதிக்கும் வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான பெர்சன் டிக்கும் வரைக்கும் அது தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரிதான் இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் இதுல ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஷோர்ட்ஸ் செய்யுது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான என்டர்டைனிங் சேனல் செய்யுது, தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையுமே கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண கிரியேட்டர் சீக்கிர நேரம். ஒரு யூசர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நாலேஜ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்க்கவும் மேலும், டைம் பாஸ் பண்ணக்கூடிய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கவும் மேலும். இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மைண்ட் செட்டை பொறுத்த விஷயமா இருந்தாலும், நீங்க எந்த கிரியேட்டரை பார்த்து என்டர்டைன் ஆகுறீங்களோ அதே கிரியேட்டர் அதே நேரத்தில் உங்களால மட்டுமே ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் சம்பாதிச்சிருக்கிறார்ன்றதுதான் உண்மையான விஷயம். இப்ப இந்த யூடியூப ஒரு கத்தியா நினைச்சு நீங்க திருடனா அல்லது வைத்தியரா அப்படின்றத முடிவு செஞ்சு கொள்ளுங்க. 2024 மட்டும் 4 பில்லியனுக்கு மேல யூடியூப்ல வீடியோ செய்யுது, கிட்டத்தட்ட 826 மில்லியன் ஷார்ட்ஸ் வீடியோ செய்யுது. இந்த 4 பில்லியன் வீடியோஸ்ல லாஸ்ட் இயர்ல மட்டும் 3.1 பில்லியன் வீடியோஸ் அப்லோட் ஆகிக்குதுண்டா. கடைசி ஒரு வருஷத்துல இந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்றத யோசிக்கலும். 2023 ஒரு நாளைக்கு 2.4 மில்லியன் வீடியோஸ் அப்லோட் ஆகிக்குது. அப்படின்னா ஒரு அவருக்கு 1 லட்சம் வீடியோஸ், ஒரு செகண்டுக்கு 29 வீடியோ, ஒரு செகண்டுக்கு 29 வீடியோஸ் அப்லோட் ஆகிக்குது. 2023 இந்த கணக்குண்டா, 2024 இந்த வருஷம், இதுக்கு அடுத்ததா வரக்கூடிய வருஷங்கள்ல எந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரோ ஆகிட்டு போகும்ன்றதும் கற்பனை பண்ண இல்லாத ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி என்டர்டைன் ஆக போறோமா எடுக்கேட் ஆக போறோமா அப்படின்றது எங்களோட கையில தான் நிக்குது. இப்ப ஒரு யூசரா இந்த பிளாட்ஃபார்மை சரியான விஷயங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பாக்குறதுக்கு நான் பர்சனலா ஃபாலோ பண்ற சில டிப்ஸ் இங்க சொல்றேன். என்டர்டைன்மெண்ட்ன்றது கட்டாயம் எல்லாருக்கும் தேவைதான். ஒரு நாளைக்கு 16 மணித்தியாலம் வேலை செய்யறதுக்கு நாங்க ஒன்றும் இலான் மஸ்க் இல்ல. அதுக்காகவே உள்ள சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணி கொண்டு இருந்தா அது உண்மையிலே இட மூடத்தனம் தான். அப்ப இந்த பிளாட்ஃபார்மை எப்படி எங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றது, எங்களோட குரோத்துக்கு யூஸ் பண்றது அப்படின்றத நான் கொஞ்சம் டீப்பா சிந்திக்க வேண்டியது. சரி, இதுக்கு மைண்ட் செட் வைஸ் நாங்க சில விஷயங்களை மாத்தணும். முதலாவது நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கிரியேட்டரையுமே ஃபாலோ பண்ற நேரம், ஒவ்வொரு வீடியோஸையுமே பாக்குற நேரம், இந்த வீடியோட வியூஸ் எவ்வளவு போய் தெரியுது, இதன் மூலமா அந்த கிரியேட்டர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிப்பாரு அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. அந்த கிரியேட்டர் என் மூலமா அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா இவ்வளவு ஏர்ன் பண்ணிப்பாருண்டா, நான் இங்கிருந்து ஒரு முகம் காணாத யாருடைய தெரியாத ஒரு கிரியேட்டருக்கு ஏன் ஃப்ரீ டைம் எல்லாம் செலவழிச்சு ஏர்ன் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்ப நான் என்டர்டைன்மெண்ட் பாக்குற ஒரு வீடியோ உண்மையிலேயே எனக்கு ஒரு ரிலீஃபை தந்துச்சுண்டா, அந்த ரிலீஃப் எவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தா எனக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கான கண்டென்ட் மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு பேலன்ஸ் வீடியோவை பெண்டிங்ல வச்சு அந்த பெண்டிங் வீடியோவை என்னோட மோட்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணி கொள்வேன். உதாரணமா நான் ஒரு படம் பாக்குறேன்டா, அந்த படம் 2 ஹவர்ஸ் வச்சேன்டா, அந்த 2 ஹவர் படத்தையும் நான் 30-30 நிமிஷமா தான் பார்ப்பேன். முதலாவது 30 நிமிஷத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி என் ஒர்க்குக்கோ ஸ்டடீஸுக்கோ அல்லது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ தேவையான ஒரு போரிங்கான வீடியோ பார்ப்பேன். இங்க அந்த கண்டென்ட் வெளியே எனக்கு தெரிஞ்சாலும் வீடியோ தான் போரிங் ஆயிக்கும், இதை மைண்ட் எடுத்துக்கொள்றதுதான் போரிங் ஆயிக்கும். அப்ப இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவை, இந்த யூஸ்ஃபுல் பாட்காஸ்ட அப்படி இல்லாட்டி இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணினா தான் அடுத்த 30 நிமிஷத்துக்கான படத்தை எனக்கு பாக்குறதுக்கு நானே எனக்கு அனுமதி தருவேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட வச்சுட்டு அந்த படம் பாக்குறதுக்குள்ள ஆர்வத்தை என் வேலையை முடிக்கிறதுக்கான மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி போரிங்கான செய்யறதுக்கு விருப்பமே இல்லாத ஆனா உண்மையிலே செய்ய வேண்டிய அத்தியாவசியமான இம்பார்ட்டன்டான வேலைகளை செய்யறதுக்கு யூஸ் பண்ணி கொள்வேன். அப்ப இங்க என்டர்டைன்மெண்ட்ன்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய என் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா மாறும். இந்த மெத்தட்ல நான் ஒரு படத்தை பார்த்து முடிக்கிற நேரம் என் எத்தனையோ வேலையை கம்ப்ளீட் பண்ணிப்பேன்,
அரவருக்கு தான் டைம் லிமிட் அப்படின்றா, நாலு முக்கியமான போரிங்கான வேலையை எனக்கு முடிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய போரிங்கான வேலையை நாளுக்கு உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரி முடிச்சுடலாம். இந்த இடத்துல எனக்கான அட்வான்டேஜ் 2-in-1 ஆகிக்கும். முக்கியமாக அடுத்தாக்களை போலவே ஒரு படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்தியும் முழுமையாகிக்கும். ஆக முதலாவது டிப் என்னண்டா, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸை என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸை மோட்டிவேஷனுக்கான ஃபியூலாக எங்களுக்கு யூஸ் பண்ணி பெண்டிங் இருக்கக்கூடிய நிறைய போரிங்கான வேலையை கூட திருப்தியாக செஞ்சு முடிக்க முடியும். சரி, இப்போ எங்களோட விஷயத்துக்கு வருவோம். யூடியூப் மூலமா எப்படி ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றது அப்படின்றத இதுக்கு ஒரு உதாரணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இப்ப வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல படிக்கணும். அப்ப இந்த ஸ்கில்ல படிக்கிறதுக்கான ரோட் மேப்பை உன்னதுனா விளங்கிக்கணும். எந்த இடத்துக்கு போறேன், என் கடைசி முடிவு எங்கேயும் இந்த ஸ்கில்ல படிச்சு முடிஞ்சா இதால எனக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது உன்னதுனா விளங்கும். இதுக்கு யூடியூப்ல டிரெக்டா போய் ரிசர்ச் பண்ணாலும் இந்த இடத்துல வேர்ட்பிரஸ் தான் கண்டென்ட்ன்றதால ரோட் மேப் ஃபார் வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைனிங் அப்படின்னு சர்ச் பண்றேன். அப்ப இங்க எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் வச்சு இதுல ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அல்லது மொத்தமா எனக்கு விளங்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்தாலே ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்துடும். இந்த ரோட் மேப் பிடிக்க போகுதுண்டு. இதுல ஆரம்பத்தில் என்னதை படிக்கணும், ரெண்டாவது என்ன படிக்கணும், மூணாவது என்ன படிக்கணும், கடைசியில என்னென்ன விஷயங்களை நான் மாஸ்டர் பண்ணணும், இதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எவ்வளவு காலம் டைம் எடுக்கும், இது மாதிரி எல்லா விஷயமுமே ஆல்மோஸ்ட் இந்த செக்ஷன்ல கவர் ஆயிடும். அப்ப எனக்கு ரோட் மேப் கிளியர் ஆயினண்டா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறதுக்கு எந்த தடங்களும் ஈக்காது. சரி, இந்த ரோட் மேப்பை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால அந்த வீடியோஸ்லயே அவனுக்கு செல்லிடுவாங்க குறைஞ்சது எவ்வளவு காலம் டைம் எடுக்கும். இப்ப எங்களுக்குள்ள ஃப்ரீ டைம் வச்சு இந்த வேர்ட்பிரஸ் ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண எனக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கிறேன்னு ஒரு ஷெட்யூல போட்டு இந்த ஸ்கில்ல இத்தனை நாள் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் எங்களுக்கு நாளே டைம் அலோகேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த டைம் அலோகேஷன் விஷயம் சரியா நடக்கலன்னா நாங்க எவ்வளவுதான் கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகி கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டெட்லைன் இல்ல என்பதால ஃபுல்லா போக்கஸ்டா இறங்கி படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. அதே நாங்க ஒரு டைம் அலோகேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அல்லது 2 மாசம் அப்படி இல்லாட்டி 1 மாசம் தான் வச்சாலும் அந்த டைம் ஒவ்வொரு நாளும் முடிய முடிய எங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே எப்படி சரி இந்த வேலையை முடிக்கணுமே இவ்வளவு விஷயம் பெண்டிங் லீக்குதே அப்படின்னு. ஆக டைம் அலோகேஷன் கட்டாயம். இதையும் தனி ஒருத்தருக்கு டிபெண்ட் பண்ணி செல்லலாம். ஏண்டா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள ஃப்ரீ டைம் மாறுபடும். அவங்களுக்கு எப்படி டைம் அவைலபிளோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளானை போட்டு ரெண்டாவது வேலையை முடிச்சிடணும். சரி, மூணாவது ஸ்டெப்ல என்ன செய்யணும்டா, கம்ப்ளீட் ஃபுல் டுட்டோரியல் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அதுல எதுக்கெல்லாம் அதிகமா வியூஸ் அதிகமா லைக்ஸ் பேத்தியதோ அந்த மாதிரி வீடியோஸை ஃபில்டர் பண்ணி அந்த வீடியோஸ் பாக்குறது பொருத்தமாயிக்கு. அப்படின்றா லாங் வீடியோல மொத்த கண்டென்ட்டையுமே கவர் பண்ற மாதிரி உள்ள 3 hours 4 hours ஈவன் 10 hours வீடியோ கூட யூடியூப்ல அவைலபிள். அப்படி லாங் ஃபார்மட் வீடியோஸ் பார்த்தோம்டா கூடவே அந்த வீடியோஸ்ல செல்லித்தார்த்த பிராக்டிஸும் பண்ணி கொண்டு வந்தோம்டா அந்த வீடியோ முடியற நேரமே எனக்கு ஃபுல்லா ஒரு கான்பிடன்ஸ் வந்தீங்க இந்த வேலையை நானும் செஞ்சு முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டரோட வந்ததால எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையையும் அப்படியே தீர்த்து கொண்டு வரையிலும் அந்த வீடியோ முடியற நேரம் எங்களுக்கும் இங்க இருந்த ப்ராஜெக்ட பிராக்டிஸ முடிச்ச ஒரு திருப்தியும் ஈக்கும். அப்ப லாங் வீடியோஸ் பார்த்து கூடவே பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம்டா இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லாம எங்களுக்கான கான்பிடன்ஸையும் கூட்டிக்கொள்ள இயலும். ஆனா ஒருவேளை இந்த மாதிரி நீங்க படிக்க போற கோர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஒரே வீடியோல கவர் பண்ணிக்கொள்ள இயலாத ஒரு விஷயமா இருந்தேன்டா அதுக்கு அடுத்ததா உள்ள பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். பிளேலிஸ்ட்ல வந்து A to Z யார் யாரெல்லாம் கவர் பண்ணி கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட ஃபில்டர் பண்ணி மோஸ்ட் ஆஃப் வியூஸ் போன அதிகமா லைக் உள்ள பிளேலிஸ்ட ஃபில்டர் பண்ணி எடுத்தேன்டா இன்னும் எங்களுக்கு கைடன்ஸ் லெஸ் ஆகியும். அப்ப இந்த பிளேலிஸ்ட்லயும் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி சேனல்ஸ் சூஸ் பண்றதுனால சில டைம் குறிப்பிட்ட ஒரு சேனல்ல மொத்த கண்டென்ட் கவர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த டைமுக்கு தேர்ட் பார்ட்டியா கிரியேட் பண்ணின பிளேலிஸ்ட் அவைலபிள் ஆகும் அதையும் எங்களுக்கு சூஸ் பண்ணி தேவையான கண்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, இப்ப லாங் வீடியோஸ் பிளேலிஸ்ட் ரெண்டையும் பார்த்து எங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்ட்டா அதுக்கு அடுத்ததான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பக்கம் போகணும். இப்ப எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் அதுல சில குறிப்பிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆகும். இதெல்லாம் பேசிக் வீடியோலயோ அல்லது மேல சின்ன பிளேலிஸ்ட்லயோ கவர் பண்ணாத மாதிரி விஷயங்கள்ல மடங்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ஷார்ட் பண்ணி பாக்குற நேரம் நாங்க ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணின அதே வேலையை இன்னும் ஈஸியா இன்னும் சிம்பிளா குறைஞ்ச டைம்ல செஞ்சு முடிக்கிறதுக்கான நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஆக இந்த பார்ட் வந்து அதுக்கு அடுத்ததா உள்ள ஆக முக்கியமான பார்ட் உண்டு. ஏன்டா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸுக்கு லிமிட் ஒன்று இருக்காது. லாங் வீடியோஸுக்கும் பிளேலிஸ்டுக்கும் ஒரு லிமிட் இருந்தாலும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அன்றாடம் வந்து கொண்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க இதை பார்த்து நாலேஜ் கூட்டி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். மோஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் ஆன எல்லா கிரியேட்டர்ஸுமே இப்ப ஷார்ட்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்றதால நீங்க லேர்ன் பண்ற இந்த ரிலவன்ட் ஃபீல்டுக்கு தேவையான சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதால அவ போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்ப இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோல கவர் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம்னா, ஒன்னாவது லாங் வீடியோஸ் பார்த்தோம், ரெண்டாவது பிளேலிஸ்ட் பார்த்தோம், மூணாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம், அடுத்ததா ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்து இப்ப எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான கம்ப்ளீட்டான ஒரு பேசிக் கிளைண்டோட ஒர்க் பண்றதுக்குரிய நாலேஜ் வந்து. அப்ப அடுத்ததா நாங்க செய்ய வேண்டியது ஹிஸ்டரி அண்ட் அடுத்த விஷயங்கள். உதாரணமா ஒரு பிளாட்ஃபார்ம் வேர்ட்பிரஸ் சம்பந்தமான ஹிஸ்டரி, அடுத்தது அதோட சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஜெனரல்
நாலேஜ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டோம்டா இந்த பிளாட்ஃபார்ம் வைஸ்டா எங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் இந்த பிளாட்ஃபார்ம் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட மொத்தமான நாலேஜுமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. உண்மையிலேயே எல்லா விஷயத்திலுமே கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்றதுன்றது இம்பாசிபிள். ஆனாலும் அன்றாடம் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் உண்டு இல்லை. முக்கியமா இந்த டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஏஐ லான்ச் ஆகுது, புதிய புதிய டூல்ஸ் லான்ச் ஆகுது என்று நாளுக்கு நாள் இந்த ஃபீல்டு பூம் ஆகி கொண்டே போறதால எங்களோட லேர்னிங்க்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை எனக்கு படிச்சு கொண்டே இருக்கிறேன். எங்களோட வேர்க்கையும் இன்னும் சிம்பிளா ஈஸியா ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சு கொள்ள இல்லை. சோ கண்டினியூஸா லேர்ன் பண்றதுன்றது அவசியமான ஒரு விஷயம். எந்த ஃபீல்டு இருந்தாலும் இது எப்ளை ஆகும். ஃபைனலா ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி வரணும். எப்பயுமே யூடியூப்ல ஒரு விஷயத்தை நாங்க சர்ச் பண்றோம்டா, அதுல 5 வருஷத்துக்கு முந்தி போட்ட பழைய விவசாயக்குரிய வீடியோஸும் சஜஸ்ட் ஆகும். இப்ப ட்ரெண்ட்லயே இல்லாத அன்வான்ட் விஷயம் கூட எங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அப்ப எப்பயுமே நான் ஒரு சர்ச் பண்ணிடுவோம்டா, ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு லாஸ்ட் 1 இயர் உள்ளுக்கும் இல்லாட்டி எவ்வளவு லேட்டஸ்டான விஷயங்களை எங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தேவையான மாதிரி வீடியோ சஜஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அது இல்லாம ரேங்கிங்ல ஃபெஸ்டா வர வீடியோஸ் பார்த்தோம்டா, மேபி அந்த விஷயம் அந்த ஆப்ஷன் இப்ப ட்ரெண்ட்ல இருக்காது, அது ஒரு பழைய அப்டேட்டா இது கேளு. சோ ஃபில்டர் பண்ற நேரம் லேட்டஸ்டான வீடியோஸுக்கு ஃபில்டர் பண்றது அவசியம். சரி, இப்படியே படிச்சு கொண்டிருந்தேன், நான் எது வரைக்கும் படிக்கணும்டா? ஒன்று கிளைண்ட சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு, அப்படி இல்லாட்டி நாங்க நினைக்கிற வேலையை முடிக்கிற அளவுக்கான நாலேஜ் கிடைக்கணும். ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு ரிக்குயர்மெண்டோட வர நேரம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைண்ட்டுக்காக நாங்க புதிய விஷயங்களை படிக்க வேண்டியும். அப்ப ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் தனித்தனியா அவங்களோட ரிக்குயர்மெண்ட்டை கேட்டு விளங்கி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யூடியூப்ல ஃப்ரீயா லேர்ன் பண்றதுக்கும் ஒரு பெய்ட் கோர்ஸ்ல லேர்ன் பண்றதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இங்க தானே. யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே ஃப்ரீயா அவைலபிளா இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டான வேலை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பிளேலிஸ்ட்ல கூட சரியான இன்ஃபர்மேஷன் இருக்காது. சோ மொத்த இன்ஃபர்மேஷனும் யூடியூப்ல அவைலபிளா இருந்தாலும் அது ஆர்கனைஸ்டா தாரத்துக்காக தான் பெய்ட் கோர்ஸுக்கு போறோம். அப்ப பெய்ட் கோர்ஸ் போய் வேலையான்னு கேட்டா அப்படியும் இல்ல. ஒரு பெய்ட் கோர்ஸ் செஞ்சா மொத்த கண்டென்ட்டுமே ஆர்கனைஸ்டா ஆரம்பத்துல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிளியரா வந்துடும். ஆனா யூடியூப்ல நாங்க லேர்ன் பண்றோம்டா, ஆரம்பத்துல இருந்து லேட்டஸ்டான ட்ரெண்ட் வரைக்கும் ஒரே ஃப்ளோல லேர்ன் பண்ணி வரையலாம். நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின்னி கேக்கும். அப்ப அதை நாங்க வேறையா சர்ச் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப கோர்ஸ் ஒன்றை படிக்கிறது விடவும் இங்க நாங்க நிறையவே நாலேஜ் சேம் டைம்ல எடுத்துப்போம். ஏண்டா வீடியோஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதால. சரி, இவ்வளவுத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு கோர்ஸ்ல ஒரு ஃபீல்ட்ல கம்ப்ளீட்டான நாலேஜுமே கிடைச்சேன்டா, நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. இன்னொரு ஸ்டூடெண்டோ இன்னொரு தேர்ட் பர்சனுக்கோ இந்த ஃபீல்ட் பத்தி சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு கூட நீங்க படிச்ச விஷயத்தை நீங்க மாஸ்டர் பண்ண விஷயத்தை லேசா சிம்பிளா விரகப்படுத்திடும்டா, அதுதான் உங்க என் பாயிண்ட் ஆயிக்கும். பிசி டாக்டர் நந்தா சொன்னது போல உங்களுக்கு ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்றது கஷ்டமா இருந்தா ஒன்னாவது அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்த நேரம் அவர் ஈஸியா விளங்கிக் கொள்ளும் வரைக்கும். சோ இந்த வீடியோல இருந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுடா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம்.